காலத்தூர் ரெட்டிக்குப்பம் ஊராட்சியில் மாண்டஸ் புயலால் ஏற்பட்ட சேதங்களை பார்வையிட்டு மாவட்ட ஆட்சியரிடம் உடனடியாக நிவாரணம் குறித்து நடவடிக்கை எடுக்க கோரி உத்தரவிட்ட அமைச்சர் தாமோ அன்பரசன். தலைவர் வள்ளி எட்டியப்பன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் பெரும் சேதம் தவிர்ப்பு என மீனவர்கள் தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்துக்குட்பட்ட கிழக்கு கடற்கரை சாலையையொட்டி அமைந்துள்ள காலத்தூர் ரெட்டிக்குப்பம் ஊராட்சியில் ரெட்டிக்குப்பம் மீனவ கடற்பகுதியில் இன்று காலை திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சியின் காஞ்சி வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் அமைச்சருமான தாமோ அன்பரசன் வருகை புரிந்து நேற்று இரவு கரையை கடந்த மாண்டஸ் புயலால் ஏற்பட்ட சேதங்களை பார்வையிட்டு மீனவ பொதுமக்களிடையே உரையாடி அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்து அருகில் இருந்த செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரிடம் புயலால் சேதமடைந்த விசை படகுகள் வலைகள் ஆகியவற்றிற்கு சம்பந்தப்பட்ட உரிமையாளர்களுக்கு நிவாரணம் வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டி உத்தரவிட்டார். இந்நிகழ்வின்போது திமுக கட்சியின் திருப்போரூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளரும் திருப்போரூர் ஒன்றியக்குழு உறுப்பினருமான எஸ்ஆர்எல் இதயவர்மன், திருப்போரூர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், மீனவத்துறை சார்ந்த அதிகாரிகள், காலத்தூர் ரெட்டிக்குப்பம் ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளி எட்டியப்பன், துணைத் தலைவர் ஷகீலா இஸ்மாயில், வார்டு உறுப்பினர்கள், திருப்போரூர் வடக்கு ஒன்றிய துணை செயலாளர்கள் வேட்பேடு ரமேஷ், முட்டுக்காடு ஜெயபால் மற்றும் கட்சியினர் பொதுமக்கள் உடனிருந்தனர். நேற்று கரையை கடந்த மாண்டஸ் புயலால் காலத்தூர் ரெட்டிக்குப்பம் மீனவ பகுதிகளில் ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளி எட்டியப்பன் சிறிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் தங்களின் படகுகள் வலைகள் பெருமளவில் சேதாரங்கள் ஏற்படாமல் தடுக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டுள்ளன என்று மீனவ பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் ஊராட்சி செயலர் காசி நன்றி தெரிவித்தாா்.